அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் கொதித்தலும் தமிழ் தலைமைகள் கம்பகாவில் வர்த்தக நிலையங்கள் மருந்தகங்களுக்கு பூட்டு அரச தனியார் ஊழியர்களின் விவரங்களை பதிவு செய்யுமாறு போலீசார் அறிவிப்பு நாட்டில் தற்போது காணப்படும் தொற்று வேகமாக பரவக்கூடியது சுகாதார அமைச்சு இலங்கை முழுமையாக லாக்டவுன் செய்யப்படுமா அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் ஊடக சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என வடக்கு மாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோதம் மரக்கடத்தல் தொடர்பாக செய்தி சேகரிக்கச் சென்ற முல்லைத்தீவு ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முறிப்பு பிரதேசத்தில் நேற்றைய தினம் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து குறித்த பிரதேசத்துக்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களான சண்முகம் தபசீலன் கணபதிப்பிள்ளை கும்மணன் ஆகியோர் மீது குறித்த பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தலில் ஈடுபடும் நபர்களினால் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களின் புகைப்பட கருவிகள் என்பன பறிக்கப்பட்டு புகைப்படம் மற்றும் காணொலிகள் என்பன அளிக்கப்பட்டிருந்தன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாட்டை தாம் வன்மையாக கண்டிப்பதோடு இது ஊடக சுதந்திரத்துக்கு விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே குறித்த தாக்குதலை மேற்கொண்டவர்களை போலீசார் உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறித்த சம்பவத்திற்கு எதிராக காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் எஸ் பினோ நோகராதலிங்கம் ஆகியோர் கூண்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிராந்திய ஊடகவியலாளர்களான சண்முகம் தபசிலன் மற்றும் குமணன் ஆகியோர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையின் வடபகுதியில் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் நாட்டில் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் தொடர் கதையாகவே உள்ளது தற்போதைய ஆட்சி காலத்திலும் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்கள் பலர் விசாரணை கலைக்கப்படுவதும் தாக்கப்படுவதும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற சம்பவங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இதனொரு தொடர் கதையாகவே முல்லைத்தீவு ஊடகவியலாளர்கள் இருவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவில் மரக்கடத்தல் மாபியாக்கள் தொடர்பில் செய்தி சேகரிக்கச் சென்ற இரு ஊடகவியலாளர்கள் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத செயற்பாடுகளை வெளிப்படுத்த முனைந்த ஊடகவியலாளர்கள் மீது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒரு சில அதிகாரிகளின் துணையுடன் மரக்கடத்தலில் ஈடுபட்டு வரும் குழு ஒன்று தொடர்பில் துணிச்சலுடன் செய்தியை வெளியிட முனைந்த ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் குறித்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயற்பட இலங்கை அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பகாவில் வர்த்தக நிலையங்கள் மருந்தகங்களுக்கு பூட்டு கம்பகா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் மற்றும் மருந்தகங்கள் இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன தற்போது கம்பகா மாவட்டத்தில் 18 போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்களின் நலன் கருதி கடந்த சில நாட்களாக வர்த்தக நிலையங்களும் மருந்தகங்களும் திறந்து வைக்க அனுமதிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் தற்போதைய கோவிட் நிலைமை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபெருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார் எனினும் உயர்தர பரீட்சை எழுதும் பரீட்சார்த்திகளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் எவ்விதத்திலும் பாதிக்காது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் அரச தனியார் ஊழியர்களின் விவரங்களை பதிவு செய்யுமாறு போலீசார் அறிவிப்பு நாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் பணியாற்றும் ஊழியர்களின் விவரங்களை பதிவு செய்யுமாறு பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பணியாற்றும் ஊழியர்களின் விவரங்களை சேகரித்து பதிவு செய்து கொள்ளுமாறு அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் 3 நாட்களுக்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்பான நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இந்த தகவலை வெளியிட்டார் நாட்டில் இந்த நோயின் அச்சுறுத்தல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது காணப்படும் தொற்று வேகமாக பரவக்கூடியது சுகாதார அமைச்சு
நாட்டில் தற்போது பரவி வரும் கோவிட் ஏனியவர்களுக்கு இலகுவில் தொற்றக்கூடிய தன்மையை கொண்டது என சுகாதார அமைச்சின் பேச்சாளர் மருத்துவர் ஜெயருவன் பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் சடுதியாக அதிகரித்து வரும் தொற்று குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய தொற்றினை ஆராய்ந்துள்ள விசேட நிபுணர்கள் இந்த தொற்று மிக அதிகளவாக பரவும் தன்மை கொண்டது என எச்சரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தொற்று நோய் எதிர்ப்பு சக்தியை முறியடித்து வைரசினை உருவாக்கக்கூடியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல், அரசாங்கம் அதிரடி உத்தரவு. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் இருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெகலிய ரம்புக்வெளி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் இருவர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் தொடர் மாடியொன்றின் குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனை. கொழும்பு கொம்பனி தெருவில் அமைந்துள்ள ஆடம்பர தொடர் மாடியின் குடியிருப்பாளர்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்த அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். தொடர் மாடியில் வசிக்கும் ஒருவர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளதைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரின் குடும்பத்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளை சோதனைக்கு உட்படுத்தியதாகவும் அவர்கள் பாதிக்கப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தொடர்மாடியில் குடியிருப்பவர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியுள்ள அதிகாரிகள் எதிர்வரும் நாட்களில் தொடர்மாடியில் குடியிருப்பவர்கள் அனைவரையும் சோதனைக்கு உட்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்மாடியை முற்றாக முடக்கவில்லை என்றும் எனினும் அங்குள்ளவர்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுகின்றனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் தொடர்மாடி குடியிருப்பில் வசிப்பவர்களில் எவராவது இருமல் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் குறித்த தொடர்மாடியில் இராஜதந்திர சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் அதிகளவு வசிப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுமையாக லாக்டவுன் செய்யப்படுமா? அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். நாட்டை லாக்டவுன் செய்வதற்கு எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளவில்லை என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஜெயருவான் பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், நாட்டை முழுமையாக அடைப்பதற்கு எவ்வித தீர்மானமும் அரசாங்கத்தின் தரப்பில் எடுக்கப்படவில்லை. லாக்டவுன் செய்யும் அளவிற்கான நிலைமை இன்னமும் ஏற்படவில்லை. நோயாளிகளை முகாமித்துவம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நோயாளிகள் அதிகரிக்கும் பகுதிகளில் மாத்திரம் பயண கட்டுப்பாடு விதிப்பதற்கு இதுவரையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 9 மாதங்களாக நாட்டில் தொற்று பரவாமல் வாழ்வதற்கு இந்த நாட்டு மக்கள் பழகியுள்ளனர். இதனால் நாட்டை லாக்டவுன் செய்ய வேண்டியதற்கான அவசியம் ஒன்று ஏற்படவில்லை. பொதுமக்களின் உதவியே மிகவும் முக்கியம். முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பார்த்தால் மக்கள் எதிர்ப்பு வெளியிட பழகிக்கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகளில் பயணிப்போருக்கான வெளியாகியுள்ள முக்கிய தகவல். இலங்கையில் முச்சக்கர வண்டிகளில் பயணிப்பவர்கள் தொடர்பில் பதிவு ஒன்று மேற்கொள்ளுமாறு முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் போலீசார் அறிவித்துள்ளனர். வாகனத்தில் பயணிக்கும் நபர்கள் தொடர்பில் பதிவு ஒன்றை பெற்றுக்கொள்ளுமாறு போலீசார் முச்சக்கர வண்டி மற்றும் போக்குவரத்து சேவை வழங்கும் வாடகை முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிலர் தொற்றுக்குள்ளான முறையை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிக்கும் ஒவ்வொரு பயணிகள் தொடர்பிலும் பதிவு ஒன்றை பதிவு செய்து கொள்ளுமாறு பிரதி போலீஸ் மாதேவர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். தங்கள் வாகனத்தில் பயணித்தவர் யார் என்பதனை அறிந்து கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் எந்த இடத்தில் ஏறினார்கள், எந்த இடத்தில் இறங்கினார்கள் என்பதனை கையடக்க தொலைபேசியில் அல்லது புத்தகம் ஒன்றில் குறித்து வைத்துக் கொள்ளுமாறு போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.